இந்த வீடியோ தொடரில் நான் எதை பத்தி பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, திராவிட கட்சியின் வரலாறு, அதனுடைய தொடக்கம், அதனுடைய வளர்ச்சி அப்படின்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு திராவிடத்தை பத்தி முழுமையா இந்த வீடியோ தொடரில் பேச முயற்சி செய்யறேன். திராவிட வரலாற்றில் மக்களால் அதிக முன்னெடுக்கப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா 4 பேர், பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர். திராவிட இயக்கங்களின் வரலாறுன்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா தென்னிந்தியாவில் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டம் தொடங்கும் போதே திராவிடத்திற்கான விதயம் தொடங்கிவிட்டது. 1909 பிராமணர்களுக்கு எதிராக பிராமணர் அல்லாதார் சங்கம் அப்படின்னு பி சுப்பிரமணியம் அவர்களும் எம் புருஷோத்தன் அப்படின்னு 2 வழக்கறிஞர்கள் ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. அவர்களிடம் போதிய ஆர்வம் இருந்தாலும் இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல பொருளாதார வசதியான காரணத்தினால் அந்த இயக்கம் கொஞ்சம் சரிவை சந்திக்குது. செய்தித்தாள் அவங்க கொள்கையை வெளியிடுறாங்க. அந்த கொள்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர் அல்லாதார் சமூகத்திற்கு அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதாகவும் கல்வியில் அவர்கள் முன்னாடி வர வேண்டும் அப்படிங்கிறது போல அந்த கொள்கை அமைகிறது. அந்த இயக்கத்துல 1000 பேரையாவது சேர்த்தணும், சேர்த்துட்டா அந்த இயக்கத்தை எப்படி முன்னெடுத்து சென்றலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனா பிராமணர்களிடத்தில் வந்த எதிர்ப்பாலும் பொருளாதார சிக்கலினாலும் அந்த இயக்கம் அப்படியே கைவிடப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1912 த மெட்ராஸ் யுனைடெட் லீக், அதாவது சென்னை ஐக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு கழகம் சி நடேச முதலியார் அவர்களால் தொடங்கப்படுகிறது. திராவிடத்தின் வரலாற்றில் கழகம் அப்படிங்கிற பெயர் வர்றதுக்கு இந்த இயக்கம் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இந்த கழகத்துக்கு தலைவர் பதவி கிடையாது, செயலாளர் பதவியை திரு நடேச முதலியார் அவர்களே ஏற்றுக்கொள்கிறார். சென்னை திருவல்லிக்கேணியில் அவருடைய வீட்டிலேயே கட்சியின் அனைத்து சந்திப்புகளும் நடைபெறுகிறது. 1 ஆண்டின் முடிவில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அவங்க நினைத்தபடிக்கு இருந்தது. ஆனால் வேகம் அவர்கள் நினைத்தது போல இல்லை. அதற்காக கட்சியில் இருந்தவர்கள்லாம் பேசி என்ன முடிவு செய்கிறாங்கன்னா, கட்சிக்கு நம்ம பெயரை மாற்றுறோம், நம்ம இந்த கழகத்திலிருந்து வேற பேருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி அவங்க என்ன மாத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, திராவிடர் சங்கம் 10 நவம்பர் 1912 திராவிட சங்கம் செயல்பட ஆரம்பிக்குது. மாகாணம் தழுவிய கூட்டங்கள் இந்த காலகட்டத்தில் சங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகிறது. இயக்கத்துல அரசியலுக்கு கொடுத்த அதே முக்கியத்துவம் இலக்கியத்துக்கும் கொடுக்கப்படுகிறது. திராவிட சங்கத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் போது பிராமணர்கள் அல்லாத பிரபலங்கள் பலர் கலந்து கொள்கிறார்கள். அதுல மிக முக்கியமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா TM நாயர். TM நாயர் அவர்கள் காங்கிரஸால் 1904 சென்னை மாகாணத்திற்கு சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் என்னதான் காங்கிரஸில் இருந்தாலும் பிராமணர் அல்லாத சமூகத்திற்கான தன் குரலை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தவர். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி மற்றும் சென்னையில தான் முதல்தர கல்லூரிகள் இருந்தது. பிராமணர் அல்லாதார் சங்கத்தினர் பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு சேர்வதே மிக கடுமையான விஷயம். அப்படி இருக்கும்போது அவர்கள் அங்கே சேர்க்கப்பட்டாலும் அங்கிருக்கும் விடுதியில் அவர்கள் பிராமணர்களுடன் சேர்ந்த உணவருந்து அவர்களுக்கு அனுமதி இல்லை. இப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நடேச முதலியார் அவர்கள் திராவிடர் விடுதின்னு ஒரு விடுதி ஆரம்பிக்கிறாரு. June 1916 அந்த விடுதி செயல்பட ஆரம்பிக்குது. அதே ஆண்டு 1916 பாத்தீங்கன்னா டெல்லி சட்டசபை என்கிற இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு இரண்டு பதவிகளுக்கு போட்டி நடத்தப்படுகிறது. அந்த போட்டிக்கு TM நாயர் அவர்களும் பங்கு பெறுறாங்க. ஆனா அந்த தேர்தலில் அவர் தோல்வியை சந்திக்கிறாரு. இது வந்து பிராமணர்கள் தனக்கு எதிராக திட்டமிட்ட நடத்தப்பட்ட சரின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அவர்களுடைய ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து இந்தியாவில பரவலா பேசப்பட ஆரம்பிக்குது. அவர்களுடைய நியூ இந்தியா பத்திரிகையில இந்து மதத்தின் பெருமைகளை பேசியதும் பகவத் கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததும் பிராமணர்களை அன்னி பெசண்டை நோக்கி நகர் செய்கிறது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நடேச முதலியார் அவர்கள் 2 தலைவர்களை சந்தித்து பேசுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா TM நாயர் அவர்களும் தியாகராய செட்டியார் அவர்களும். 20 நவம்பர் 1916 சென்னை வேப்பேரியில் இருக்கும் வழக்கறிஞர் TA எத்திராஜலு இல்லத்தில் பிராமணர்கள் அல்லாத தலைவர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க தலைவர்கள் எல்லாரும் பிராமணர்கள் அல்லாதார் நலனுக்காக போராட வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு செய்யப்படுறாங்க. அதற்காக ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு அப்படின்னு 3 மொழிகளிலும் பத்திரிகை ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. இந்த 3 பத்திரிகையும் ஒரே கூட்டமைப்பின் கீழ் வர வேண்டும் என்பதற்காக தென்னிந்திய மக்கள் சங்கம், அதாவது சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க. புதிய தலைவர்கள் பலர் அந்த இயக்கத்தில் கலந்து கொள்கிறார்கள். அதனால பாத்தீங்கன்னா திராவிட சங்கம் அப்படிங்கிற சங்கம் இல்லாம புதிதாக ஒரு சங்கம் தொடங்கப்பட வேண்டும் அப்படிங்கறதும் முடிவு செய்யப்படுகிறது. அப்படி தொடங்கப்பட்டதுதான் பாத்தீங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற இயக்கம் தொடங்கப்படுகிறது. இந்த இயக்கத்திற்கான கொள்கையும் விரைவில் செய்தித்தாளில் வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது அங்கிருக்க தலைவர்கள் எல்லாரும் பேசி முடிவு செய்யற ஒரு விஷயம். பிரெஞ்சு புரட்சியில பிரபுக்களுக்கு எதிராக எப்படி ஒரு போராட்டம் தொடங்கப்பட்டதோ அதே போல் இங்கேயும் வர வேண்டும் என்று TM நாயர் அவர்கள் விரும்பினார். 20 டிசம்பர் 1916 செய்தித்தாளில் வந்துட்டு தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் சார்பாக அதனுடைய கொள்கை வெளியிடப்படுகிறது. தி நான் பிராமின் மேனிபெஸ்டோ டிசம்பர். அந்த மேனிபெஸ்டோல என்ன சொல்றாங்கன்னா,
சென்னை மாகாணத்தில் அப்போதைய நிலவரப்படி 4.5 கோடி பேர்ல 4 கோடி பேர் பிராமணர் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்பு, உரிமைகள் போன்ற அந்த மேனிஃபெஸ்டோல பேசப்படுகிறது. தி ஹிந்து செய்தித்தாள் அந்த கொள்கைக்கு எதிராக ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. நாங்கள் அந்த கொள்கையை மிகவும் ஆச்சரியத்துடனும் துயரத்துடனும் ஆய்வு செய்தோம். அப்படி பார்த்ததில் அந்த கொள்கை தேசிய நலனுக்கு ஊறு விளைவிப்பதாக அமைகிறது அப்படின்னு தி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல செய்தி வெளியிடுறாங்க. அன்னி பெசன்ட் அவர்களுடைய நியூ இந்தியா பத்திரிகையிலும் அதற்கு எதிராக செய்தி வெளியிடப்படுகிறது. அந்த செய்தித்தாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஒரு விசமத்தனமான இயக்கம், அதில் இருக்கும் தலைவர்களை நண்பர்களாக கருத முடியாது அப்படின்னு செய்தி வெளியிடுறாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதுவரை எழுத்து வடிவத்தில் மட்டுமே இருந்தது, ஒரு இயக்கமா அது மாறல. அப்படி இருக்கும் போதுமே அதற்கான எதிர்ப்புகள் அனைத்து இடத்திலிருந்து வர ஆரம்பித்து விட்டது. 3 மொழிகளிலும் பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசன். இதுல இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி எம் நாயர் அவர்கள். ஜஸ்டிஸ் பத்திரிகை வந்துட்டு மக்களத்துல ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையா மாற ஆரம்பிக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு இந்த நீதி கட்சியின் வழக்கம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கழகமா அமைகிறது. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் சார்பில் சென்னையில ஒருமுறை நடந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில அன்றைய மிக முக்கியமான தலைவர்களான கல்யாண சுந்தரன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு. டி எம் நாயர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்னா, டி எம் நாயர் அவர்கள் முதல்ல நீங்க காங்கிரஸ்ல இருந்தீங்க, அதற்கு பிறகு இப்படி ஒரு வகுப்புவாத கட்சிகளை சேர்ந்திருக்கிறது உங்களுக்கு தவறாக தெரியலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்படி இருக்கும்போது இந்தியாவில் சுயராஜ்யம் என்பது சாத்தியமாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு டி எம் நாயர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி என்பது பார்ப்பனர்களின் மயமானதால் நான் அங்கிருந்து நீதி கட்சி என்கிற ஒரு கட்சி நடேச முதலியார் அவர்களுடனும் தியாகராய செட்டியார் அவர்களும் சேர்ந்து தோற்றடித்தேன். வகுப்புவாதத்தால் என்றைக்குமே சுயாட்சி கிடைச்சிடாது, அது வரலாற்றும் அப்படி ஒன்று ஒரு பதிவும் கிடையாது. வகுப்பு வேற்றுமை போக்கிய பின்புதான் சுயாட்சிக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு டி எம் நாயர் அவர்கள் பதிலளிக்கிறார். இந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில இருந்த பலர் பிராமணர்கள் அல்லாத நீதி கட்சியில சேர ஆரம்பிக்கிறாங்க. பிராமணர்கள் அல்லாத காங்கிரஸ் கட்சி மீது பற்று கொண்டிருந்தவர்கள் தக்க வைத்துக்கொள்ள ஒரு இயக்கம் தொடங்கப்படுகிறது. 20 செப்டம்பர் 1916 சென்னை மாகாண சங்கம், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி அசோசியேஷன் அப்படின்னு ஒரு இயக்கம் தோன்றி வைக்கப்படுகிறது. அதன் கொள்கை அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் நோக்கத்திற்கு முரண்படாத வகையில் தென்னிந்திய பிராமணர் அல்லாத சமூகத்திற்கு நன்மைகளை செய்வோம். இயக்கத்தோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கேசவ பிள்ளை அவர்கள். துணைத் தலைவர்கள் பலர்ல பெரியாரும் ஒருவராக இருக்கிறார்.